இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் அப்படி என்னதாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சென்ட்ரிங் வேலையை பொறுத்தின சேனல், சென்ட்ரிங் வேலையை பற்றி போடுற சேனல். சென்ட்ரிங் வேலையில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நான் வீடியோஸாக எடுத்து போடுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜ் தமிழ் நல்லா கொடுக்குற ஆதரவு மாதிரி சென்ட்ரிங் கிங்ஸ்க்கும் உங்கள் ஆதரவை கொடுத்துருங்க. வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழன். இந்த வீடியோ பக்கம் வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு பஸ் மோடு பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பஸ் மோட்னு தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. அந்த பஸ் மோட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ஸ்டார்ஸ் பஸ் மோட். இது வந்து ஒரு சூப்பரான பஸ் மோடு. இதை பற்றின ரிவ்யூலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், நான் இந்த டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சஸ்பென்ஸாக கடைசியில் சொன்னோன்னா நீங்கள் வந்து கண்டபடித்திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து ஒரு பெய்டு மோடு, உடனே வீடியோவை கட் பண்ணிடாதீங்க. பெய்டு மோட்னா என்னங்க, நம்ம பார்ப்போம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு. இந்த மோடோட ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போவீங்க. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி மோடு எவ்வளோ என்னென்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கம்மியாக இருந்தாலும் இந்த மோடுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதாவது இந்த மோடு கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்க்கு ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போயே போகாதீங்க, நம்ம இந்த மோடில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப்பில் ரெட் கலர் பட்டனில் இருக்குது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஆல்னு வருது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக மேலே வந்துடும். இப்போ இந்த பஸ் மோடை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. குட்டி ஸ்டோரியெலாம் இல்லைங்க, லைட்டாக ஒரு எடிட்டிங் பார்த்துருப்பீங்க. அதிலே பார்த்துருப்பீங்க இந்த பஸ் மோடு என்ன எப்படி இருக்குங்கிறது. இதில் நானும் தனியாக சொல்லி ஆகணும், ஏன்னா யூடியூபர்னு நான் எதுக்கு இருக்கேன். நான் வந்து இதில் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது இடிஎஸ் டூவில் நான் பார்த்துருக்கேன். இடிஎஸ் டூவில் வேறு மாதிரி இருக்கும். இதுலேயும் இந்த பஸ் மோடுக்கு இந்த பஸ் கேமுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீ ஃபீச்சர்ஸ் வந்து மூணு கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம செகண்டு பார்ப்போம். செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா தேர்டு எங்கள் பின்னாடி இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிளில் காட்டினா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ தெரியுதா உங்களுக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்கள், தெரியுது. இது வந்து கேபிஎன் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற நான் லிவரி வந்து இதுக்கு செட் பண்ணியிருக்கேன். இந்த லிவரியோட டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பஸ் மோட. அப்புறம் இதோட வேகம் அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் லைட்டிங் கண்டிஷன் பார்ப்போம். லைட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. லைட்டு இதை விட நம்ம நைட்டில் பார்ப்போம் லைட்டை எப்படி இருக்குன்னு. நம்ம ஸ்பீடு எப்படி போகுது என்ன இதெல்லாம் பார்த்தலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ் மோடு இப்படி தாங்க இருக்குது, ரொம்பவுமே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் நல்லாயிருக்கு. வேகம் வந்து 6 கீர் தான், எல்லா பஸ் மோட்லையும் இப்போ 6 கீர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த பஸ் மோடாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது, அந்த இன்ஸ்டாகிராமில் போய் அவர் தான் ரோடு ஹாஸ்ட்டுங்கிறவர் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு இந்த பஸ் மோட. அவர் க்ரியேட் பண்ணாரா நான் தெரியல, ஆனால் ரோடு ஹாஸ்ட்டுன்னு தான் சொல்லி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த பேஜுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன ஏதுன்னு நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க. அப்புறம் இது வேகம்லாம் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் கண்டிஷனும் நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள் இவ்வளோ வேகம் போகிறேன், அவ்வளோதான். பிரேக்கிங் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு. மழை வருது இப்போ பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு தனியாக நல்லா தெரியுது உங்களுக்கு.
இடியும் பயங்கரமாக அடிக்குதுங்க. பஸ் மோடு வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. அப்புறம் இதோட லைட்டிங் கண்டிஷன் எப்படிங்கிறத பற்றி நம்ம நைட்டில் பார்ப்போம். வேண்டாம், இப்போயே நைட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம் லைட்டெல்லாம் எப்படி இருக்குது. என்னங்க லைட்டே எரிய மாட்டேது? ஆ, இப்போ தான் எரியுது. பக்கத்தில் பார்த்தா அவ்வளோக்கா எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. நீங்கள் வேணால் நைட்டில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு இங்கே எரிகிற மாதிரி இங்கே தெரியல. வெயிட் பண்ணுங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம். இங்கே வேறு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்திங்கன்னா லைட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல தான் மாறுது. இந்த ஒயிட் கலரில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அங்கே மட்டும்தான் எரியுது, நல்லா வெளிச்சமாக தெரியுது. அப்புறம் இந்த ரெண்டு இடத்துல சின்ன லைட்டு மாதிரி. மூணாவது பார்ப்போம், மறுபடியும் லைட்டை வந்து நல்லா மேலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்னதாக தான் இருக்குது. மறுபடியும் இது பண்ணால் தான் இங்கே பூரா லைட்டு எரியுது. இது வந்து நம்ம மேலே, இது வந்து கீழே மட்டும் லைட்டு பார்க்குறதுக்கு. கீழே மட்டும் பார்க்குறதுனா சென்ட்ரல் லைட்லாம் ஆஃபில் தான் இருக்குது. அப்புறம் சுற்றி வேறங்க வேறு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் எல்லோ லைட் எரியுது. அப்புறம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பின்னாடி வழக்கம் போல் எல்லா பஸ்லேயும் இருக்க மாதிரி தான். இது வேற ஒன்றும் புதுசாக இல்லை. பஸ்ஸு சைஸு தாங்க இதில் புதுசு. பஸ் சைஸும் உண்மையிலுமே பெருசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அப்புறம் மிரார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. மிரார்ஸ் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இந்த பஸ் மோடு வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் அவருக்கு மெசேஜ் பண்ணி என்ன எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம கமெண்டில் கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கேபிஎன் ட்ராவல்ஸ் லிவரி லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இந்த பஸ் மோடையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த லிவரியும் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய புது புது வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மற்றும் இது போல் நிறையா வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் சேர்த்து விடுங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் இன்னும் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் சேனலில். உங்களுக்கும் நல்லது, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் நல்லது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும். யார் இப்போ வரையும் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நான் ஃபுல்லாக பார்த்தேங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. அப்புறம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கிறது நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா. மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இன்னொன்று சொல்லணும். அதான் நம்ம புதுசாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் தமிழன இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும். மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.